ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் வால்பாறை ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ என்னடா ட்ரிப்பில் வந்து சம்பவங்கள் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பில் வந்து எங்களுக்கு நிறைய சம்பவங்கள் தான் நடந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய பிளேசஸ்லாம் நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவங்கள் தென் அந்த ட்ரிப்பை பற்றி தான் இருக்கும். ஸோ சம்பவம் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைக் கொண்டு போயிருந்தோம். ஸோ அண்ட் தென் கார்லேயும் போயிருந்தோம். ஸோ அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. ஈவன் பொள்ளாச்சியும் கூட போல் பஞ்சர் ஆயிடுச்சு. என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பஞ்சர் போட்ட இடத்துலேயே மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ பஞ்சர் ஆகிறது யூஸ்வல் தானே. பாய் சொல்லு. பாய் பாய். ஸோ மோஸ்ட்லி கோயம்புத்தூர் இருக்கிறவங்களாம் தெரியும். ஸோ வால்பாறை வந்து கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போக வேண்டியிருக்கும் பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் வால்பாறை. ஸோ வால்பாறை போகிற வழியில் நான் ஓகே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சலாம்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு நாங்கள் சப்பாத்தி கொண்டு போயிருந்தோம். ஸோ சப்பாத்தி அண்ட் அதுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணி அதை நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு தான் கிளம்பினோம். ஸோ மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் நீங்கள் ஆழியார் டேம் வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஆழியார் டேம் போனீங்கன்னா டேமுக்குள்ளே தான் போவீங்க. பட் டேம் இல்லாமல் நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு அன்னோன் பிளேஸ் இருக்குது. மோஸ்ட்லி பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க அந்த லோக்கல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏரியா தெரியும். அதே கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்களுக்கு அது தெரியாது. எங்கே அப்படின்னா, பொள்ளாச்சி நீங்கள் அந்த ஆழியார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட் சைடு ஒரு கட்டு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் போய் வந்து குளிச்சிக்கலாம். பட் கொஞ்சம் சேஃபாக தான், நீங்கள் தான் பார்த்து குளிச்சுக்கணும். ஸோ அந்த குளிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இறங்கி தான் போகணும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டெப் இருந்துச்சு, பட் இப்போ இந்த ஸ்டெப்பு உடச்சி விட்டுட்டாங்க. ஸோ பசங்க மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக இதில் இறங்கிட முடியும். அதே வந்து நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு சுற்றி தான் உள்ளே வரணும். பட் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வரைக்குமே அந்த தண்ணி இருக்கும் நீங்கள் சுற்றி வர மாதிரி இருந்ததுன்னா. ஈவன் நீங்கள் லைட்டாக கால் நினைக்கலான்னு போனாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் த பாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து நனைஞ்சிருவீங்க. இங்கே தண்ணி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் போய் பார்க்கலான்னு போனாலும் கூட உங்களுக்கு அந்த குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஸோ நாங்களும் குளிக்கலான் தான் போனோம். பட் இப்போ வால்பாறை போகிறதுனால காரில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாயிரும். அதனால் நாங்கள் வந்து குளிக்கல, ஜஸ்ட்டு கால் மட்டும் நினச்சிட்டு கொஞ்சம் குழந்தை கூட ஜாலியாக விளையாண்டு நாங்கள் விளையாண்டு மட்டும் வந்துட்டோம். ஸோ ரிட்டன் வரும்போது குளிச்சிக்கலான் தான் போனோம். பட்டு அது சில ரீசன்ஸ்னால் நாங்கள் ரிட்டன் வரும்போது குளிக்கல. பட் அங்கே அந்த தண்ணியோட அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த வர ஃபால்ஸ் மாதிரி வரதாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதை லிசன் பண்ணி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ தண்ணியிலானது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே டயர்டாயிடுச்சு. ஸோ போகும்போது ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து கீழே இறங்கினோடனே ஃபஸ்ட்டு மெயின் பஸ் ஸ்டாப்புங்கிறது இந்த ஸ்டாப் தான். ஸோ இங்கே வந்து ஜூஸ் கடை அப்புறம் வந்து அந்த ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணால் அவளுக்கு ஒரு ஜூஸ் குடித்தோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அன்னோன் பிளேஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது. பட் அதுவும் வந்து வேறு லெவல் பிளேஸாக இருந்துச்சு. வாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அன்னோன் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடித்த ஜூஸ் குடித்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான். இது என்னென்னா கேரளாவில் பரம்பிக்குளம்னு ஒன்று இடம் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆழியார் டேமோட பேக் சைடு, அதாவது ஆழியார் டேமோட ரிசர்வாயர் பின்னாடி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாமே அங்கேருந்து வரதெல்லாமே இங்கே நமக்கு ஜாயின் ஆகும். ஸோ மலையிலேருந்து வர தண்ணியாக இருக்கட்டும், இந்த ரிசர்வாயர்லேருந்து வர தண்ணி எல்லாமே ஜாயினில் தான் இருக்கும். அது எல்லாமே இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஸோ இது வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அதாவது தண்ணி இல்லாத டைம் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே அந்த ஆழியார் டேமுக்குள்ளே, அதாவது பேக் சைடுக்குள்ளே நீங்கள் போக முடியும். பட் அது வந்து ரிஸ்க்கு தான். ஸோ ஏன்னா வந்து அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்ஸ் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பினோம்னா செக் போஸ்ட் இருக்கும். ஸோ செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி டிக்கெட் கட்டிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அந்த ஆழியார் டேமோட பேக் சைடு அப்படியே தெரிய வரும். லைட்டாக நீங்கள் மலை மேலே ஏற ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்பவம் பைக்கு. ஸோ ரெண்டாவது சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலி அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெண்டாவது சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலி வீடியோ நான் எடுக்க முடியல, ஏன்னா வந்து என்னாச்சுன்னா மங்கி ஃபால்ஸ் கிட்டே போகும்போது அப்படியே காரை வந்து லைட்டாக வந்து ஸ்லோ பண்ணாங்க. அப்போன்னு பார்த்து காருக்குள்ளே ரெண்டு குரங்கு வந்து உள்ளே பூந்துருச்சு. ஸ்லோ பண்ணதுனால உள்ளே பூந்து மோஸ்ட்லி இதை எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட் அதோட டிஷ்யூ பேப்பரோட அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பட் எங்கள் ஒய்ஃபெல்லாம் ரொம்பவே பயந்துட்டாங்க அங்கே குரங்குக்கு. ஸோ அதேமாதிரி புது வகையான ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து விட்டுருக்காங்க. நாங்கள் போகும்போது வரையாடு பார்த்தோம். வரையாடுங்கிறது நம்ம தமிழ்நாடோட நேஷ்னல் அனிமல். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வால்பாறை மெயினாக போகிறீங்க அப்படின்னா ரைடுக்காக மட்டும்தான் நிறைய பேர் போவாங்க. ஏன்னா பைக் ரைடு வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும்.
ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வால்பாரில் கொஞ்சம் அப்படியே மேலே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைக்கட்டின்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா லைக் லைட்டாக ஒரு ஃபாரஸ்ட்டில் ட்ரக்கிங் போயிட்டு அங்கேருந்து ஒரு டேமோட வியூ பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்களும் போனோம். அது என்ன டேம்னா? காடம்பாறை. அங்கிருந்து பவர் எடுத்து கீழே இருந்து மேலே தண்ணி எடுத்து எடுத்து பவர் எடுக்கிறது. ஸோ இந்த காடம்பாறை டேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து மெயின் பவர் சோர்ஸ். ஸோ இங்கிருந்து கீழேருந்து மேலே தண்ணியை கீழே எடுத்து மேலே ஏற்றி அது வந்து ஒரு பவர் சோர்ஸ் எடுப்பாங்க அது மூலிமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரிசோர்ஸாக இங்கே இருக்குது. தென் அதை நான் பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக போகிறது இல்லாமல் இல்லை உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போனீங்கன்னா லைக் இல்லை ஸ்மால் ட்ரக்கிங் போகிற மாதிரி உள்ளே போயிட்டு போகலாம். அது உண்மையுமே நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் அவங்க சார்ஜஸ் பண்ணாங்க. முடியலையா? நாக்கு தெரியுதா? போலாம் போலாம் போலாம். ரோடு வந்துச்சு. அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருந்துச்சு. ஸோ வால்பாறை நீங்கள் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் சுற்றி இருக்கும். ஸோ நாங்கள் டீ எஸ்டேட் பார்த்தோம். ஸோ டீ எஸ்டேட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தால் பத்தாது இல்லை. ஸோ கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும். ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் அப்படியே ஒரு ஓரமாக பைக்கிங் காரை நிறுத்திக்கிட்டு அங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு சில பிளேசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் நாங்கள் வந்து இருந்தோம். மோஸ்ட்லி வால்பாறை ஆல்ரெடி போனவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறக்காக இருக்கட்டும் அந்த பைக் ரைடில் வந்து அந்த வீடியோஸ் நிறைய பேர் டிக்டாக் ஆர் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த ரோட்டில் நாங்களும் போனோம். ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த ரோடு மேலுமே சூப்பராக இருக்கும். ஸோ அது ட்ரோன் ஷாட் நீங்கள் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் போகிற வழி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஓகே வெயில் காலத்தில், அதே மழை காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டீ எஸ்டேட்டுக்குள்ளே லீச்சஸ் நிறையா இருக்கும், அதாவது அட்டை நிறையா இருக்கும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் நீங்கள் டீ எஸ்டேட்டுக்குள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ரெண்டு சம்பவம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வந்து அந்த ரூம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே புக் பண்ணிக்கலான்னு போய் போனோம். ஸோ அது வந்து போனால் வந்து பார்த்திங்கன்னா ரூமே ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ டோரே ஒழுங்காக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு ரூமு. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போயெல்லாம் சரி இந்த ஒரு நைட்டு தானே தங்கிக்கலாம்னு சொல்லி தங்கிட்டோம். மெயினாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இது வந்து மெயின்லேயே இருக்குது. ஸோ ஏதாவது திங்ஸ் வேணும்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துக்கலாம், அதுக்காக தான் சரின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வால்பாறை போகிறக்கே. ஸோ போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுதான் சொல்லுவேன். ஸோ க்ரீன் ஹில் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேமஸ் ஹோட்டல் இருக்குது, இங்கே தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே மீல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு மீல்ஸும் வாங்கியிருந்தோம், சேம் டைம் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு மீல்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மீல்ஸை பொறுத்த வரைக்கும் காய் அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் மோர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். உண்மையாலுமே மீல்ஸ் வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிபொழி அப்படி சொல்லணும். நல்லா இருக்குங்களா? ஸோ பிரியாணி கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த குவான்டிட்டியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இருக்கிற சிக்கன் பீஸாக இருக்கட்டும் அந்த ரேட்டுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ மீல்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ் அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் 120 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. தென் நாங்கள் சிக்கன் பிரியாணி கூட ஒரு சில்லியும் சொல்லியிருந்தோம். ஸோ சில்லி வந்து அந்த குவான்டிட்டி 60 ரூபீஸுக்கான குவான்டிட்டி இருந்துச்சு. இன்னுமே டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து இங்கே சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வால்பாறை வந்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ச
ஸோ நாலாவது அண்டு வந்து மெயின் செலவு இது தான். ஸோ நம்ம வால்பாறை வந்துட்டு சரி சாப்பிட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணும்போது கரெக்டாக மழை வந்துச்சு. அது பயங்கரமான மழை, அது வந்து மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேஞ்சிட்டே இருந்தது, நிற்கவே இல்லை. ஸோ அது வந்து மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதனால் அன்னையோட ட்ரிப்போட கேன்சல் பண்ணி போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக போச்சு. ஸோ செகண்ட் நாள் நல்லா போகும்னு சொல்லிட்டு காலையில் அந்த சன் ரைஸில் அப்படியே எந்திரிக்கும்போது அந்த நிறையா பேர்ட்ஸோட அந்த சவுண்ட்ஸில் எந்திரிக்கும்போது வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. இங்கே உண்மையிலுமே நம்ம சிட்டியில் இருந்துட்டு அங்கே போய் தங்கியிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேறு லெவல் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ஒரு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ கிளம்பும்போது வந்து அப்போ தான் அவர் சொன்னார் இங்கே வந்து போட் ஹவுஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இதான் போட்டோ சார், போட்டிங் அலௌடு இல்லையா? ஸோ அப்படியே அந்த போட் ஹவுஸ் தாண்டி போகும்போது அந்த ஒரு ஆறு இருந்துச்சு. ஸோ அந்த ஆறில் இறங்கி சும்மா நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே நிறையா சின்ன சின்ன ஆறு இருக்குது. ஸோ வாய்க்கால் மாதிரி நம்ம உள்ளே இறங்கி ஆனால் பட்டு லோக்கல் கைஸ் யாராவது இருந்தாங்கன்னா தான் அந்த இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ உள்ளே போய் நீங்கள் போய் பார்த்துட்டு கால் நினைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வரலாம் நீங்கள். ஸோ அப்படியே உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற அண்ணா தான் எங்கள் கூட வந்தார். அவர் வந்து ஒரு மரத்தை காமிச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை அப்படின்னு சொல்லி காமிச்சார். ஸோ நான் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது நம்ம பிரியாணிக்கு இலை போடுவோம் தெரியுங்களா. அந்த இலை வந்து அங்கே மரம் அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஒரு கொத்து பிரியாணி இலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காய வச்சு அதை அதுக்கப்புறம் பிரியாணி கூட செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையுமே அந்த பிரியாணி இலை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குருமிளகோட அந்த கொடி. ஸோ இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் தெரில, பார்க்குறக்கு வெத்தலை மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா போய் பக்கத்தில் பார்த்தா தான் அந்த குருமிளகோட அந்த இது இருந்துச்சு. ஸோ ஆனால் பட் பச்சையாக தான் இருந்தது. நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் காய வச்சிங்க அப்படின்னா அது வந்து பிளாக்காக மாதிரி குருமிளகாக மாறும். பட் நார்மலாக யூஸ் பண்ணுற குருமிளகை விட இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த குருமிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பைஸியாக இருந்துச்சு. உண்மையுமே வேறு லெவல் இருந்துச்சுங்க அது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் சாப்பிட போன பிளேஸ் தான் வந்து வெங்கடேஸ்வரா ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையோட லோக்கல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்னதாக தான் சந்துக்குள்ளே போகும், உள்ளே போனீங்கன்னா பெரிய ஹோட்டல் தான் இங்கே. ஸோ இங்கே வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து தோசை அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் இட்லி இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம். மெயினாக இங்கே வந்து இங்கே சட்னி கெட்டியாகவும் அதேமாதிரி சாம்பார் வந்து வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரி உண்மையிலுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போன பிளேஸ் தான் அங்கே வந்து ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது வால்பாறையில் இருக்குது. பட் வால்பாறை மெயினில் கிடையாது. ஸோ வால்பாறை அவுட்ரு, அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போகிற வழியிலேயே வந்து உள்ளே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 kilometers நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ அங்கே தான் போகணும். பட் 12 o'clock வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாத்திடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் அவசரமாக போனோம். பட் நாங்கள் வந்து கடைசியாக பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு 12:05 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் போகிற வழி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வால்பாறை ரோடு வந்து வேறு லெவல் இருக்கோ ரைடுக்கோ, அதேமாதிரி அந்த வால்பாறை ரோட்லேருந்து கட் பண்ணி நீங்கள் உள்ள அந்த கோவிலுக்கு போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவல் இருக்கும். அது வந்து பாலாஜி டெம்பிள் சொல்லுவாங்க. ஸோ வேறு லெவல் இருக்கும். அந்த டெம்பிளாக இருக்கட்டும் போகிற ரோடாக இருக்கும் நல்லாயிருக்கும். பட் அந்த மெயின் ரோட்லேருந்து மேலே அந்த பாலாஜி டெம்பிளுக்கு போகிற ஒரு 2 kilometers ரோடு மட்டும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அது நீங்கள் வந்து நல்ல ஸ்கில்டு டிரைவரால் மட்டும்தான் மேலே கொண்டே போக முடியும். ஏன்னா அங்கேருந்து மறுபடியும் நடந்து போகணும்.
வி ஃபைனலி ரீச். வா கோயில் வந்துச்சு வா. ஸோ நீங்கள் வால்பாறையிலேருந்து கீழே வரும்போதும் சரி, நீங்கள் போ மேலே போகும்போதும் சரிங்க, ஒரு வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, அது என்னென்னா வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட். ஸோ அந்த டீ எஸ்டேட்டில் வந்து இங்கே டீயும் கிடைக்கும். ஸோ டீ குடிச்சிட்டு அதேமாதிரி அந்த வாட்டர்ஃபால் மாதிரி ஒரு செட்டப் அங்கே இருக்கும். ஸோ தண்ணி கீழே வர மாதிரி, ஸோ அந்த செட்டப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? Listen to the noise, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being screwed, feel my own adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, let me in, yeah.